ஆடிட்டரி எமோஷனல் ஏகாம்பரம் ஸ்பீக்கிங். லல்லாவது லொல்லாவது யார் அது? ஓ லலிதாவா, என்ன விஷயம்? அடி போடி, இது என்ன பெரிய பணம்? ஜஸ்ட் 25 lakhs. பல கோடிகளையே நான் லெஃப்ட்ல கொடுத்து ரைட்ல வாங்கி சென்டர்ல விட்டு சுத்தின வேண்டி. பொடி பைத்தியக்காரி, பேங்க்ல இருக்கும் போது போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண கூடாது. போனை கட் பண்ணு. நான் சார் கட் பண்ணனும்? கட் பண்ணாத, பேசு, பேசிக்கிட்டே இரு. இதெல்லாம் ஓம் பணமா? ஓம் பணமா? நீ போன் பில் கட்டுற? எவனோ ஒரு அப்பாவி உங்களுக்கு எல்லாம் டாப் அப் பண்ணிக்கிட்டு இருக்கான். எக்ஸாம் எழுதுற மாதிரி எழுதுறான். நமக்கு வேற டைம் ஆச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, என்னங்க வெளியில் நிக்கிறது? உங்க ஸ்கூட்டரா? ஆமா. ஃப்ரண்ட் டயரை மட்டும் ஒருத்தர் கலட்டிக்கிட்டு இருக்கான் சார். ஐயோ, ஏன்பா தாடிக்கார்? அந்த ஃபார்மை கொஞ்சம் கொடுங்க. ஏய், கொஞ்சம் பேனை கொடுப்பா. சார், அது ஏன் ஃபார்ம் சார்? வேற எடுத்துக்கப்பா. சார், அது ஏன் பேனா சார்? வேற வாங்கிக்கடா. என்ன சார் இதெல்லாம்? எவ்வளவு டெபாசிட் பண்ண போற? 101 ரூபா. மொய் வைக்கிறியா பேங்க்கு? நான் 25 lakhs டெபாசிட் பண்ண போறேன், புரியுதா? கம்முன்னு கொஞ்ச நேரம். என்னங்க சார் பேனா? நீங்க ஃபில் அப் பண்ணுங்க. தேங்க்ஸ் சார். மாத்தியா? பண்ணுங்க. உங்க ஹஸ்பண்ட் இருக்காருங்களா? எனக்கு ஹஸ்பண்ட் இருக்காரு, ஆனா அவர் உள்ள இல்ல. இது அவர் சூட் கேஸ் நினைக்கிறேன். எனக்கு தெரியாதுங்க, அவர் உள்ள இல்ல. இல்லங்க, இல்ல, இந்த வீட் அட்ரஸ் இருந்துச்சு. எனக்கு தெரியாதுங்க, அவர் தான் இல்லங்கறாங்க. இருக்கே இருக்கே, பாப்பா உள்ள. நீங்க தான இல்லன்னு சொல்றீங்க. இப்ப இருக்கேன்டி, இப்ப இருக்கேன். அப்பா, எல்லாம் கரெக்டா இருக்கா சார்? எல்லாம் கரெக்டா இருக்குதுப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஆமா, இந்த பெட்டி உங்கைக்கு எப்படி கிடைச்சது? அது பேங்க் வெளில டீ சாப்பிட்டு இருந்தேன் சார். அப்போ ஒருத்தன் வெளில இந்த பொட்டியோட ஓடினான். எனக்கு சந்தேகம் ஆயிடுச்சு. பிடிச்சி ரெண்டு தட்டு தட்டினேன், பொட்டியை போட்டு ஓட்டேன். பொட்டியில இந்த வீட்டு அட்ரஸ் இருந்துச்சு, தேடி பிடிச்சி கொண்டு வந்து கொடுத்தேன். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அவன் பொட்டியை திருடிட்டு போனான், நீ என் மனசையே திருடிட்டப்பா. தம்பி தம்பி, உன் பேர் என்னப்பா? என் பேர் சிவராமகிருஷ்ணன் சார். சரி, சுருக்கமா சிவான்னு கூப்பிடுவோம். கூப்பிடட்டும், கூப்பிடட்டும். காசா பணமா? அடே எங்க அப்பா, 25 lakhs கொண்டாந்து அப்படியே கொடுத்துருக்காமா? இவனுடைய நேர்மையை பாராட்டி இவனுக்கு ஏதாவது ரொக்கம் பெருசா? இந்தா இருப்பா, இந்தாப்பா செலவுக்கு வச்சுக்கோப்பா. ஐயோ, இவ்வளவு போனா எனக்கு வேணாம் சார். பரவாயில்லப்பா, பாதியை செலவு பண்ணிட்டு மீதியை பேங்க்ல போட்டுக்கோ. இல்ல வேணாம் சார. வேணாம் வேணாமா? வேணாம் சார். அப்போ உனக்கு என்னதான்ப்பா வேணும்? பசிக்குது, சாப்பிட ஏதாவது. பாத்தியம்மா, இந்த பையனை பார்த்தா பல நாள் சாப்பிடாதவமா இருக்கிறான். நேத்து நைட்டு மிஞ்சினதெல்லாம் தெருவில் போட்டுருலையே, ஃப்ரிட்ஜில் தானே வச்சிருக்கேன். அதையெல்லாம் தம்பிக்கு போட்டுரு. அப்ப இந்த ஃபைனான்ஸ் உனக்கு வேணாமாப்பா? வேணாம் சார். வேண்டாம், அப்ப கொடுத்து. பரவாயில்ல, குடி, நீ போய் சாப்பிடு, நான் வர்றேன். எதுக்கு நைட்டு ஒரு தடவை எண்ணி பார்க்கணும். ஏய் நான்சென்ஸ், என்ன இதெல்லாம்? எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. ஏன் நின்றுக்கிட்டே சாப்பிட்ற? மேலே உட்காந்து சாப்பிடு. இவ்வளவு மேலே இல்லைப்பா, இவ்வளவு மேலே இல்லை. அதில் உட்காந்து சாப்பிடு. ஹெல்ப் பண்ணுமா? மெல்ல சாப்பிடுப்பா, பிளாக் ஆகிக்க போகுது. நல்ல பசி சார். எந்த ஊர் பா நீ? திருச்சி சார். என்ன படிச்சிருக்க? நீதி நேர்மை சத்தியம் தர்மம்லாம் அரியர்ஸ் வச்சுருக்கியா?
இதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். எக்ஸாக்டா என்ன படிச்சிருக்க நீ? சிஏ. சிஏ படிச்சுட்டு சாப்பிட கூட வழி இல்லாம ஏன்பா இந்த ஊர்ல சுத்திட்டு இருக்க? இந்த ஊர்ல எமோஷனல் ஏகாம்பரம் அப்படின்னு ஒரு ஆயுதம், கணக்குல புலி, பெரிய ஜீனியஸ். எங்களை மாதிரி இளைஞர்களுக்கெல்லாம் அவர் தான் இன்ஸ்பிரேஷன். எப்படியாவது ஒரு காலில் விழுந்து அவர்கிட்ட அசிஸ்டண்டா சேர்ந்துடணும் தான் இங்க வந்திருக்கோம். சிவா சார், நீ ரொம்ப லக்கிப்பா. ஏன் சார்? ஏன்னா நீ தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த ஜீனியஸ் நான் தான்ப்பா. சார் என்ன என்ன சார் சொல்றீங்க? நீங்களா அந்த தெய்வம்? உனக்கு இதை விட அதிகமான ஷாக்கிங் நியூஸ் ஒன்று சொல்லட்டுமா? நாளையில இருந்து உனக்கு என்கிட்ட வேலை கன்ஃபார்ம். என்னப்பா ஷாக் ஆக மாட்டியா? இதான் உன்னோட ஷாக்க? சாரி சார், தேங்க்யூ சார். போன ஜிம்மத்தில் நான் என்ன புண்ணியம் பண்ண எனக்கே தெரியல சார். லல்லு பையன் ஓவரா எக்ஸைட் ஆகிறான். உட்கார் உட்கார். அதாவது சிவா, நம்ம கம்பெனியில் வேலை டென்ஷன் ஒன்று பெருசாக கிடையாது. ரெண்டே ரெண்டு கிளையன்ஸ் தான். ஒருத்தன் பெரிய முத், இன்னொருத்தன் சின்ன முத், ஒருத்தன் முட்டா பீஸு, இன்னொருத்தன் மொராட்டி பீஸு. ஆனால் ரெண்டு பேருமே ஃபஸ்ட் கிளாஸ். ஃபஸ்ட் கிளாஸா சார்? ஆமாம், ஒன்றாம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க, அதுவும் ஃபெயில். நாளையிலிருந்து உனக்கு ஒரு நல்ல ஃபியூச்சரை நான் உருவாக்கி தரேன் சார். இப்போதைக்கு ஆல் தி பெஸ்ட். சியர்ஸ். சார் சார் சார், சரி கொடுங்க சார். சார் எப்படி சார், நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக மேனேஜ் பண்ணா சார்? நான் சொன்ன மாதிரியா? நான் சொன்ன மாதிரியாடா? நான் தான் அந்த பொண்ணு கூட பெட்டில் பொருளை சொன்னேனா? சிங்கிள் டீக்கு சிங்கி அடிக்கிற உனக்கு இதெல்லாம் தேவைதானாடா? சார் நான் எந்த தப்பும் பண்ணல சார். சார் இப்படிதான்டா, இப்படிதான். எதுவுமே தெரியாத அப்பாவை மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு எல்லா காரியத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க நீ. டே பெரிய மருமகளை கட்டி பிடிக்கிறியா நீ? உனக்கு தைரியம் இருந்தா பெரிய கட்டி போடுற பாக்கலாம். சார் அந்த பொண்ணு தான் சார் என் மேல வந்து டேய் ஏன்டா கத்துற சார்? பெரிய இடத்துல இதெல்லாம் சகஜம்டா. நாம தான் பேனட்டையும் டிக்கியையும் மூடிக்கிட்டு பேசாம இருக்கணும். பாரு, நீ அந்த பொண்ணு மேல விழுந்தாலும் இல்ல அந்த பொண்ணு உன் மேல விழுந்தாலும் அடி விழ போறது என்னமோ எனக்கு தாண்டா புரிஞ்சு நடந்து. ஹலோ சார், ஏன் இங்கேயே வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்க? அங்க போய் பக்கத்துல இருந்து நல்லா ஆட்டு போ. ஓகே சார். போன கொஞ்சம் நெஞ்சு எலும்பு, ரெண்டு நல்லி எலும்பு தான் இருக்குது, சூப்பு வச்சிருவானுங்கடா. போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. ஓகே சார். பொண்ணு முன்ன அசிங்கப்படுத்துறேன். அசிங்கப்படுத்துறானா? அசிங்கப்படுத்துறானா? சார் போடா சார் போடா. அம்மா வண்டியை சார் நீ டேய் நில்றா நில்றா. இந்த பாரா, என் கல்யாணத்துக்கு சீதரமா வந்த வண்டிடா இது. இதை தாண்டா அதிகமா ஓட்டிட்டு இருக்கேன். ஒரு சைக்கிள் வந்ததுடா, அதை தாண்டா சொன்னேன். டேய் தூக்குடா, தூக்கு 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 தூக்கு. நல்லா இருக்கியா? இல்ல மாமா, பெரிய மாமா மறுபடியும் மாணிக்க மாமாவுக்கும் எனக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்றாரு மாமா. ஆனா எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல மாமா. அம்மா ராத்திரி கனவுல வந்து சின்ன மாமா பைய தங்கராசுவ கல்யாணம் பண்ணிக்க, உனக்கு அதுதான் நல்லதுன்னு சொன்னாங்க. நான் தங்கராசு மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். நீ என்ற ஊட்ட இருப்ப, நீ கவலைப்படாம இருக்கண்ணே இரு. காரைக்குடியில இருக்கிற நம்ம கையாளிகள் எல்லாம் போன் போட்டு உடனே வர சொல்லு. நாம அண்ணன் பார்த்து போடுவோம். 100 கோடி ரூபாய் சொத்து எனக்கு வரம் போகுது. பதட்டப்படாதீங்க, பார்த்து
சார், உங்க தங்கச்சி போன மருமகள் ஆகிக்கிட்டா உங்களுக்கு எவ்வளவு சொத்து கிடைக்கும்? என்ன ஏகா, ஐயா கிணத்தனமா இப்படி ஒரு கேள்வியை கேக்குறாய்? 100 கோடி ரூபாய் சொத்து கிடைக்கும். அவ்வளவும் அமெரிக்கா டாலர். அவன் ஏதோ தெரியாம சொல்ல. தெரியாம பேசலாமா? தெரிஞ்சா பேசுறேன் சார். கேவலம் 100 கோடி சார், கேவலம் 100 கோடி ரூபாய்க்காக நீங்க உங்க அண்ணன் கூட போட்டி போடுறீங்க. இதே 500 கோடி ரூபாய் சொத்து இருக்கிற இடத்துல சம்பந்தம் பண்ணா நீங்க உங்க அண்ணனை ஜெயிச்சு கட்டினாதானே அர்த்தம். ஐயா, இவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கா? ஐயா, காலாவதியான மருந்து எதையோ காலையில குடிச்சிட்டா போல இருக்கு, உடனிக்கிட்டே இருக்கான். நீங்க அதை பெருசுபடுத்தாதீங்க ஐயா. சரி 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 சரிடா, நீ சொல்றது நாயமனே வச்சுக்கவும். 500 கோடி ரூபாய் சம்பந்தத்துக்கு எங்கடா போறது? அப்படி கேளுங்க சார். அமெரிக்கால இங்க அமெரிக்கால உங்க தங்கச்சி வீட்டுக்காரர் மட்டும் கோடீஸ்வரர் கிடையாது, அவரை விட சொத்து இருக்கிறவங்க லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. என்னமாமா, நம்ம வாஷிங்டன் வெட்டுவேல் சார் பத்தி சொல்லல? என்னது, வாஷிங் மிஷின் வச்சிர வேலுவா? என்ன தங்கராசா, அவருக்கு என்ன குறைச்சல்? அவருக்கு குறைச்சல் சொல்லவே இல்லையாப்பா. என்னமாமா, உங்ககிட்ட அவங்க மாப்பிள்ள பாக்குற பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க. ஆமா, ஒப்படைச்சிருக்காங்க. என்ன இப்ப அதுக்கு என்னன்னு கேக்குறீங்க? வேற என்னடா கேக்கணும்? ஸ்கிரிப்ட் இல்லாம கூட்டு வட்டியடா. என்னமாமா, அவங்க அமெரிக்கால இருந்து இந்திய கலாச்சாரப்படிதான் ஒரு பையன் வேணும்னு இங்க வராங்களே. எனக்கே இப்பதான் தெரியும். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இந்த 500 கோடி வாஷிங்டன் வெற்றி வேலு சம்பந்தத்தை எனக்கு பேசி முடிச்சிடும். அதை விட 300 கோடியில கிரைண்டர் கிரிஜா குறையுது இல்ல ஐயா? வாஷிங்டன் வெற்றி வேல சம்பந்தத்தை மட்டும் பேசி முடிச்சிடு. புரியுதா? எனக்கு புரியுதுங்க. உனக்கு புரிஞ்சதுல இவனுக்கு புரிய வை. இந்த சம்பந்தம் மட்டும் உறுதியாகல, உன்ற மாமா உடம்புல அது இருக்காது. தலை அப்பா அப்பா, வாங்க. என்ன ஒரு 20 மூட்டை குறையுது? ஓ, உள்ள சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களோ. சார் சார், கொஞ்சம் வாங்க, உங்ககிட்ட தனியா பேசணும். என்னைய டச் பண்ணி பேசுற? மாட்டை டச் பண்ணிட்டு வந்து என்னையும் டச் பண்றியா? நான் யார் தெரியுமா? ஏகா சார் தான் நீங்க. அது முந்தி, இப்போ ஏகா நந்தா. எனக்குள்ள ஏகப்பட்ட பவர்ஸை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கேன்டா. எனக்கு எல்லாமே தெரியும். ஐயோ, உங்களுக்கு எதுவுமே தெரியாது சார். சீ, வாய மூடு. எனக்கா எதுவும் தெரியாதுங்கிறேன்? நான் நினைச்சா என் பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு புது உலகத்தையும் உன் கண்ணு முன்னாடி படைக்க முடியும்டா. இப்ப பாக்குறியா? இது வெறும் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் பாக்குறியா? டேய், இங்க பாரு. உன்னால ஏன் உலக மகா முட்டாளா இருக்கறியே? நீ ஒரு புது உலகத்தை உருவாக்க போறியா? அடிச்ச மௌன செவுத்துல சாணி மாதிரி ஒட்டிக்குவேன். சாணியா? என்ன ஸ்கிரிப்ட்ல இல்லாதெல்லாம் பேசுறீங்க கேரக்டர். இன்னொரு முறை ஸ்கிரிப்ட் கேரக்டர்னா வாயில குத்திடுவேன். அந்த தண்டபாணி உட்கார் பேனடா. ஏன் ஸ்கிரிப்ட் படி அது தண்டபாணி இல்லீங்க, சிவா. அம்மா, இது ஸ்கிரிப்ட்ல இருக்கடா. இல்ல, சிவா. அவன் யாரு, அவன் ஹிஸ்டரி என்ன, எல்லாம் எனக்கு தான் தெரியும். சார், அந்த ஹிஸ்டரி ஜியோகிராஃபி என்னன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? சொல்றேன் சார. மனசு உடைஞ்சிடாதீங்க. வாழ்க்கை வழுக்க மாறி சில நேரத்தில் வழுக்கி விட்டோம்.
மாமா என்ன இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க? உள்ள வாஷிங்டன் வெயிட்டர் கூப்பிடுறாரு. டேய் போதுண்டா, உன்னை பத்தி எல்லாத்தையும் சொல்லியாச்சு. யாரு என்ன கூப்பிட்டாங்க? அந்த வாஷிங்டன், அந்த வாஷ் பேசின் வெற்றி வேலா, அந்த சீக்க வந்த சக்தி வேலா, கூடவே கல்யாண ஆண்டா சைஸ்ல ஒருத்தி சுத்திக்கிட்டு இருப்பாளே, அவ பேர் என்ன? லட்சுமி அம்மா. ஆ, அவ என்ன கூப்பிடலையா? என்னாச்சு மாமா? யாரா மாமா? நீங்க? நான் உனக்கு மாமாவா? நான் கிரியேட்டரா? நான் எந்திரனா? நான் அண்ணியனா? நான் சந்திரமுகியா? மாமா நான் உனக்கு கொல்லாம விட மாட்டேன். அவ சொன்ன பொய்க்காக நீங்க கொலகாரன் ஆயிடாதீங்க. இப்ப அதான்டா சரியா இருக்கும். ஏன்னா இவன் பண்ற பாவங்களுக்கெல்லாம் நான் தான்டா அந்த ரெண்டு தடி இருக்கும் பதில் சொல்லி ஆகணும். ஏய் மாமனே, இப்படியே ஓடிது இல்ல உன் குழவனே கடிச்சுதானே துப்பிடு வேண்டா. என்ன ஆச்சு மாமா? மாமாவா? மறுபடியும் மாமாவாடா? நான் உனக்கு மாமாவா? மாமாவா? நான் உனக்கு மாமாவா? 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 ஓடி போயிட்டா சார். போயிட்டானா? போயிட்டாங்கல. பிளட் வருது பாத்தியாரா? அப்படியா? வரலையே சார். இங்க வருதுடா, இங்க வருது. அவனை சும்மா விட கூடாது சார். இனிமேதான் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும், இல்லைன்னா அந்த தடின்னு உங்களை மிதிச்சே கொண்டு வாங்க. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க? அழாதீங்க சார், அழாதீங்க. ஏன் சார் எக்ஸ்ட்ரா அழுகுறீங்க? பனியனை தூக்கும் போது பாடி சுமனும் சேர்ந்து கப்பு தாங்க முடியலடா. கடைசியா என்ன கிடா குளிச்ச? மினிமம் 6 மந்த்ஸ் சார். எக்ஸ்பீரியான பாடியை வச்சுக்கிட்டு சுத்துறீங்கடா. பாதி சுத்து போக போகுதுன்னு தெரிஞ்சும் இவளை கட்டுறதுக்கு ஆறுங்கண்ணா வருவாங்க. அவளுக்கு கண்ணாலம் பண்ணலன்னா இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. நாம இவ்வளவு கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போக போகுது, வீணா. வாடா, முதல்ல இவனை தான் கொல்லணும். நான் என்னங்கய்யா பண்ணினேன்? நான் என்னங்கய்யா பண்ணினேன்? ஏண்டா உடனே பூஜாவுக்கு கண்ணால பண்ணணும்னா திடீர்னு மாப்பிளையே எங்கிருந்துடா புடிக்கிறது? கரெக்டுங்க, அதான் நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். என்ற முடிவு? அவங்க போடுற கண்டிஷனுக்கு நாம ஏன்யா ஒத்துக்கணும்? நமக்கு என்ன தலையெழுத்தா? பேசாம உங்க ரெண்டு பேர் பசங்களை யாராவது ஒருத்தருக்கு பூஜாவை கட்டி வச்சுட்டு அவளை நம்ம மருமகளா ஏத்துக்கலாம் அங்கய்யா. இவனை வெட்டு கூறு போட்ட என்ன? சொல்லாத, செய்யி. நடந்துகிட்டு இருக்கு. அது ஊர்ல அவங்க அம்மா அவனுக்கு பண்ணு போக்குறாங்க, பொண்ணு பாக்குறாங்க. அதான் கல்யாண விஷயமா போயிட்டான். ஏண்டா ஏகா? ஐயா, உங்க அக்கா அம்மாவுக்கு சொத்து சுகம் ஏதாவது இருக்குதா? ஒண்ணும் கிடையாதுங்கய்யா. ஊரை சுத்தி கடன், சோத்துக்கே கஷ்டம். இருக்கிறது ஒரு ஜட்டி, அதையே துவச்சு துவச்சு போட்டுக்கிறாங்கய்யா. சண்டே அன்னைக்கு அதுவும் கிடையாது, உங்களை மாதிரி பிரியா இருக்கான். நல்ல மாட்டலாம். ஐயா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லடா ஏகா. என்னங்கய்யா? உன் அக்கா மவனுக்கும் எங்க தங்கச்சி மவனுக்கும் கண்டாளம் பண்ணி வச்சுட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும்டா. ஐயா ஐயா, வெளியில போய் பொண்ணா தேடுற? நானும் என் தம்பியும் ஒரு முடிவு பண்ணிருக்கோம். எங்க தங்கச்சி மவளை உனக்கு கண்ணாலம் பண்ணி வச்சிடலாம்னு. என்ன சொல்ற? சொல்றதுக்கு என்ன இருக்கு? என் மாமா கோக்கு என்ன எனக்கும் ஓகே. ஆமா, உங்க ஆனந்த கண்ணீரை கொஞ்சம் அடக்கி வாசிங்க. ஐயா, இந்த கல்யாணம் நடக்க கூடாது. ஏன்டா நடக்க கூடாது? இல்ல, நடக்காதுன்னு சொல்ல வந்தேன். முடிவு பண்ணிருக்கோம்.
பசிக்காத கண்ணு, இந்த கண்ணால வாச்சனா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்கடி அக்கவுண்ட்ஸ் பாத்துக்கலாம். ஏற்கனவே நீங்க பார்த்த அக்கவுண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாதடா. நீங்க சொன்னா சரிங்க மாமா. நீ உள்ள போமா. ஐயா, அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குங்க. மறுபடியும் என்ன பிரச்சனை? மாமா சொன்ன மாதிரி அம்மா கொஞ்சம் சென்டிமெண்ட் டைப்பு. அது இந்த சந்தோஷ் இருக்காரு இல்லைங்க, அவர் பூஜாவை யாரோ கல்யாண மண்டபத்துலேருந்து தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு ஊரில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தாரு. அந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப சங்கடப்படுவாங்க. இதுதான் உங்க பிரச்சனை. டேய், அந்த சந்தோஷ் பையல இழுத்துட்டு வாங்கடா. சண்டி 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 டிடி டிடி சண்டி சண்டி சண்டி. டேய் சந்தோஷா, பூஜாவை கர்ணால மண்டபத்துல இருந்து தூக்கிட்டு போறது ஆறு எத்தனை தடவை சார் சொல்றது? அன்னைக்கு கூட போட்டோல காமிச்சல்ல. நீ சொல்றது போய், பூஜாவை தூக்கிட்டு போனது இவன் தான் சார். கரெக்ட் சார். எப்படி சார் கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? இவனே தான் சார். நான் தான் சார் உங்களுக்கு முடிச்சு கொடுத்தேன். இப்ப சொன்னா தான் நெசம். ஆமா, இதே மாதிரி ஊர்ல இருக்கிற எல்லாத்துக்கிட்டே போய் சொல்ல. ஓ போடா. என்ன சிவா, இப்போ உனக்கு சந்தோஷம் தான்? இப்ப என் பிரச்சனை வருங்க சந்தோஷம். டேய் தம்பி இங்க வா. நான் இருக்கேன் மாமா. ஏகா சார், இங்க என்ன நடக்குது? ஒரே குழப்பமா இருக்கேன். நான் எழுதின ஸ்டோரி தான், ஆனா எனக்கே தெரியாம ஏகப்பட்ட ட்விஸ்ட் வைக்கிறாங்கப்பா. இந்த கதையோட கிளைமேக்ஸ் என்ன? தெரியலையாப்பா. எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன? சங்குதான். யாருக்கு? உங்களுக்கு. வெரி குட். மாப்பிள யாரு? இவன் தான். ஓ, சிவாவா? ஏகாவோட அக்கா பையன். ஏகா இவ்வளவு நாள மூட்டல, நான் இவ மாதிரி வேலை பார்த்திருக்கான். அந்த விசுவாசத்துக்காக. விசுவாசம்னா சம்பளத்துல ஒரு 100-200 கூட்டி கொடுங்க, அதுக்காக அந்த பொண்ணு அவன் தலையில கட்டி வச்சு அந்த பொண்ணு வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏகா பரவாயில்ல, விடுங்க ஐயா. எப்படியும் எங்கள் அம்மா இன்டர் காஸ்ட் மேரேஜ்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் என் மாமாக்கே இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை. யாருமே இல்லாத அண்ணாத மாதிரி இந்த கல்யாணத்தை பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்லைங்க. சிவா, உன்னுடைய ஃபீலிங் எனக்கு புரியுது. மிஸ்டர் ஏகா, நான் எங்கள் சம்பந்தங்களோட மருமகளை கட்டிக்க போகிற சிவா, எங்களுக்கு என்ன முறை வேணும்? தாத்தா முறை வேணும். இது கூட தெரியாம மகன் முறை வேணுங்க. யூ ஆர் ரைட் சார். ஏகா எப்படி உங்க குடும்பத்துக்கெல்லாம் விசுவாசமா இருக்காரோ அதே மாதிரி சிவாவும் எங்க குடும்பத்துக்கு விசுவாசமா இருக்காரு. அதனால சிவாவை எங்க வாரிசா நினைச்சு நாங்களே முன்னால் நின்னு இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்திடுறோம். ஓகேவா? ரொம்ப சந்தோஷம்ங்க. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஆமாங்க ஐயா, உங்க சந்தேகம் கரெக்ட் தான். இந்த கல்யாணத்தை நடத்த வேண்டாம், உடனே நிறுத்திடலாம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பலாம். ஐயோ, மூடு. புதச்சனா வெள்ள மடியில போய் உழுவ. வாரிசுன்னு சொல்றீங்க, சொத்துல பங்கு பிரிக்க மாட்டீங்களே? அந்த சந்தேகமே உங்களுக்கு வேண்டாம். எங்க சொத்து பூரா எங்க பொண்ணுங்களை கட்டிக்க போற மாப்பிள்ளைங்களுக்கு தான். கரெக்ட் தானே? ரொம்ப கரெக்ட். இப்போ உங்க சந்தேகம் கிளியர் ஆயிடுச்சுல்ல? அப்பாடா, எல்லா பிரச்சனையும் தீர்ந்தது. தம்பி, அடுத்தது என்ன? அடுத்து என்னங்கன்னா கண்ணாலந்தா தூள் கிளப்பிட்டீங்களே ஐயா.